என்ன சொல்கிறாங்க அதில் இப்போ என்ஆர்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ நீங்கள் பதிவு செய்ய வரும்போது இப்போ என்னையே பிடிக்காது, என்னை எளிதாக குடியுரிமை நாட்டு குடியுரிமை அற்றவனா ஆக்கிடுவான். ஒருத்த ஒருத்தன் நான் எங்கள் அப்பா வச்சுருக்க சொத்து பத்திரம் அது இது எல்லாத்தையும் போடுவேன், இதெல்லாம் போலீஸ் சான்றிதழ் தள்ளிட்டு சீமான் குடியுரிமை இல்லைன்னு கொடுத்துரு, பாஸ்போர்ட்டை கொடுத்துரு, ஓடி போயிருந்தேன் நானும் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ராஜா, கைலாசன்னு ஒரு நாடு உருவாயிருச்சு. குடியுரிமை அற்ற ஆளுகள் ஆகிறீங்களா, நான் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கால எங்க அதிபர் நித்யானந்தா இருக்கிறாரு, அவரு கைலாசன்னு ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு, அதெல்லாம் நாங்கள் அழகா இருந்துக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஐத்திகார பயில்கிட்ட சிக்கிக்கிட்டு இருந்த நாடு மக்கள் வளர பாடுறேன் சாமி, ஐயோ தாங்க முடியல. முன்னாடியெல்லாம் கோபமாக வருது வந்துச்சு எனக்கு, ஒரு 8 ஆண்டுகளாக வெறும் கோபம், கடந்த 2 ஆண்டுகளாக அவ்வளவு சிரிப்பு தவிங்களே என்ன பண்ணுறது. ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து நிதியமைச்சர், எங்கள் வெங்காயம் விலை ஏறிச்சா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லையா, நான் வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிட்றதில்ல, என்ன ரெஸ்பான்ஸு, எவ்வளவு பொறுப்பு. அப்பாடி நான் கேட்டேன், நீங்கள் மாட்டுக்கறி கூட தான் சாப்பிட்றதில்ல, அதனால் நாங்கள் சாப்பிட்றதில்ல நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களையா, பதில் இல்லை. இன்னொரு அமைச்சர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சா, வீழ்ந்துருச்சா, ஏன் எப்படி பேசிக்கிறீங்க, பாருங்க எவ்வளோ டிராபிக் ஜாமு. எல்லாருமே அறிவாளிகள், எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், வாட்டர்மேன், எல்லாமே சிக்கிக்கிட்டே. நீ தாமி தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன், உன்னை வச்சு அடிப்பான். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி, ஒரு முட்டு சந்து அது மூத்திர சந்து அடிக்கிறான், நல்லா வாங்கிச்சா. அது சரியான ஆள்னா வாக்கு எந்திரத்தை விட்டுட்டுல தேர்தலை சந்திக்கலாம், வாக்கு எந்திரத்தை விட்டுருவா. அந்த இவிஎம்ங்கிற எந்திரத்தை தூக்கி போடு, வா நில்லு மோதிப்பாரு.